நம்முடைய வாழ்வு நமக்கு திருப்தியாக இருக்கிறதா? நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து வருகிறோமா? ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறும்படியாக வாழ்ந்து வருகிறோமா? நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வது? நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்வது? ஒரு குழந்தையை பாருங்கள், அது எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடுகிறது. ஒரு சராசரி மனிதனை பாருங்கள், சிறுசிறுப்புடனும் திருப்தி இல்லாமலும் வேலை செய்கிறான். குழந்தைக்கு இன்னோசன்ட் ஸ்டேட் மட்டும் உள்ளது, ஆனால் செயல்பட தேவையான அறிவும் அனுபவமும் கிடையாது. அதனால் அது மகிழ்ச்சியாக உள்ளது. நாம் நமது அறிவு மற்றும் அனுபவத்தின் முதிர்ச்சி காரணமாக நமது கபடமற்ற தன்மையை இழந்துவிட்டோம். அறிவும் அனுபவமும் நமக்கு இருந்தாலும் நம்மிடம் உள்ள மகிழ்ச்சி உணர்வும் இனிமை உணர்வும் மறைந்துவிட்டது. மறைந்துவிட்ட நமது கபடமற்ற தன்மையை மீண்டும் பெற முடியுமா? நமது அனுபவத்தையும் அறிவையும் இழக்க நிலையில் நாம் நமது கள்ளங்கபடமற்ற தன்மையை மீண்டும் அடைய முடியுமா? அப்படி நாம் அடைவோமானால் நாம் அகத்தில் குழந்தையாகவும் நாம் செய்ய வேண்டிய செயல்களை பொறுத்த அளவில் அறிஞனாகவும் உயர்வு பெற்று விடுவோம். இப்படி ஒரு நிலை சாத்தியமா? இப்படி ஒரு நிலையை அடைய முடியுமா? உண்மைதான், இப்படி ஒரு நிலை உள்ளது. அந்த நிலையை அடைவதுதான் அரிதினும் அரிதாக போற்றப்படுகிறது. மனிதன் அடைய வேண்டிய மிக உயரமான நிலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு நிலை உள்ளதா? அப்படி என்றால் அது என்ன நிலை? அதுதான் படைப்பாற்றல் மிக்க மனம், கிரியேட்டிவ் மைண்ட். படைப்பாற்றல் மிகுந்த இந்த மனதுதான் எல்லா பிரச்சனைகளையும் சீரமைத்து நம்முடைய வாழ்வுக்கு புதுப்பொலிவை ஏற்படுத்துகிறது. இத்தகைய மனது செயலுக்கு வராத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்வே போராட்டக்களமாக இருக்கிறது. இந்த மனது செயலுக்கு வந்துவிட்டால் எரிமலையாக வெடித்து சிதறிக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்வு வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கும் மலர்ச்சோலையாக மாறிவிடும். இந்த உன்னதமான மனதை அடைவதற்கு நாம் எத்தகைய தியாகத்தை கூட செய்யலாம், எத்தகைய விலையை கூட கொடுக்கலாம், இது அத்தகைய தகுதியுடைய ஒன்றாக அமைந்துள்ளது. அற்புதமான இந்த மனதை, இந்த மலரை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, எந்த கட்டணம் தர தேவையில்லை, எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இலவசமாகவே நாம் அதனை அடைந்துவிட முடியும். சாதாரண பொருளை கூட விலை கொடுத்துத்தான் வாங்க முடியும். ஆனால் அரிதான இந்த பொருள், விலை மதிப்பில்லாத இந்த பொருள் இலவசமாகவே நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, விலை கொடுத்தால் இதனை பெற முடியாது. இது உண்மையா அல்லது ஏமாற்று கதையா? அதை இப்பொழுது பார்ப்போம். நமக்கு வாழ்வு என்பது பிரச்சனைகளின் மையமாக உள்ளது. நமக்கு ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளின் உண்மையான அமைப்பு என்ன? பிரச்சனை என்பது என்ன? பிரச்சனை என்பது நமக்கு வெளியே உள்ளதா அல்லது நமக்கு உள்ளே உள்ளதா? நமக்கு வெளியே பிரச்சனை ஏற்படுகிறது, அது நமக்குள்ளே எதிரொலிக்கிறது. வெளியே தீர்வு கிடைத்தால் உள்ளேயும் தீர்வு கிடைக்கிறது. நமது வாகனத்தை திருடன் அபகரித்து கொண்டு ஓடிவிடுகிறான், நமக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது. திருடன் பிடிபடுகிறான், வாகனம் திரும்ப கிடைக்கிறது, மன வருத்தம் போய்விடுகிறது, மனம் மகிழ்வடைகிறது. வெளியே நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் இப்படி தீர்வடைய சாத்தியம் இல்லை. நம்முடைய வாகனம் தீயில் கருகிவிட்டது, நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது. கருகியது கருகியதுதான், அந்த நிகழ்ச்சியை சீரமைக்க முடியாது. நமது மன உணர்வுகளுக்கு புற நிகழ்ச்சியின் தீர்வை மட்டும் நம்பியிராமல் மனதளவிலேயே தீர்வு காண முடியும்.
நம்முடைய மனதில்தான் வருத்தம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது, இன்பமும் ஏற்படுகிறது, துன்பமும் ஏற்படுகிறது. நம் மனது எப்படி இயங்குகிறது என்பதை கண்டுகொண்டால் அதனை எப்படி சீரமைப்பது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். நாம் நமது அனைத்து பணிகளையும் மனதின் உதவியோடு தான் செய்கிறோம். ஒரு மாணவன் திட்டமிட்டு படிக்கிறான், தேர்ச்சி அடைந்து நல்ல வேலைக்கு போகிறான். ஒரு தொழிலை நடத்துபவர் அந்த தொழில் சம்பந்தமாக சிந்தித்து தொழிலை அமைக்கிறார், அதை வெற்றிகரமாக நிர்வகிக்கிறார். இவை அனைத்தையும் நாம் நமது மனத்தின் அறிவின் உதவியோடு தான் செய்கின்றோம். நம் மனதின் உதவி இல்லாமல் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது. நம்முடைய மனது இரண்டு பகுதியாக உள்ளது. ஒன்று உணர்வு பகுதி, அடுத்தது அறிவு பகுதி. உணர்வு பகுதி என்பது இமோஷனல் பார்ட், அறிவு பகுதி என்பது இன்டலெக்ட் பார்ட். இவை இரண்டும் சேர்ந்ததுதான் நம் மனது. நம்முடைய மனது இரண்டு பகுதியாக உள்ளது போல் மனதின் செயல்பாடும் இரண்டு தன்மையில் உள்ளது. நம் மனது அதுவாக செயல்படும் பகுதி என்பது ஒன்று, நம் மனதை நாம செயல்படுத்தும் பகுதி என்பது அடுத்தது. அனுபவ பகுதி, தாமாக செயல்படும் பகுதி என்பது நிகழும் பகுதி, அதாவது ஹாப்பனிங் பார்ட் அல்லது அனுபவ பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஹாப்பனிங் பார்ட் என்பது தாமாக அன்கான்சியஸாக நடைபெறுகிறது. செயல்பகுதி, நாமாக செயல்படுத்தும் பகுதி என்பது அறிவு பகுதி அல்லது செயல்பகுதி, அதாவது ஆக்ஷன் பார்ட். செயல்பகுதி என்பது நம்முடைய சுய முயற்சியின் மூலம் நடைபெறுகிறது, கான்சியஸாக செய்யும் முயற்சியின் காரணமாக நடைபெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மை அறியாமல் பயம் ஏற்படுகிறது, நம்மை அறியாமல் கோபம் ஏற்படுகிறது. பயமோ கோபமோ வருத்தமோ ஏற்படக்கூடாது என்பதைத்தான் நாம் விரும்புகிறோம், அவற்றை தவிர்க்கவும் முயற்சி செய்கிறோம். நம்முடைய விருப்பத்தையும் மீறி அந்த உணர்வுகள் தாமாக ஏற்பட்டு விடுகின்றன, நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகின்றன. அவை நிகழ்ந்த பிறகுதான் அவை வந்ததே நமக்கு தெரிகின்றது. இதுதான் நம் மனதின் தாமாக ஏற்படும் அனுபவ பகுதி, ஹாப்பனிங் பார்ட். நாம் வெளியூருக்கு செல்ல முடிவிருக்கின்றோம். எந்த வழியாக செல்வது, எந்த வாகனத்தில் செல்வது, சேர்ந்த பிறகு எந்த இடத்தில் தங்குவது, எத்தனை நாட்கள் தங்குவது, எவரையெல்லாம் சந்திப்பது, எந்த வாகனத்தில் திரும்புவது என நாம் நமது பயணத்தை திட்டமிடுகிறோம். இங்கு நாம முயன்று கான்சியஸாக செயல்பட்டுத்தான் சிந்தித்து திட்டமிடுகிறோம். இவைதான் ஆக்ஷன் பார்ட். அனுபவ பகுதி, ஹாப்பனிங் பார்ட், பெரும்பாலும் உணர்ச்சிகளால் உருவானவை. அவை தாமாக ஏற்படும் போதுதான் உண்மையான உணர்வாக உள்ளன. நாம விரும்பி பயத்தையோ கோபத்தையோ வருத்தத்தையோ உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கினால் அவை போலியான உணர்வாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான உணர்வாக இருக்காது. உண்மையான பயத்தால் உடலெங்கும் வியர்வை ஏற்படும். உண்மையான கோபத்தில் உடல் நடுங்கிவிடும். உண்மையான வருத்தத்தில் நமது உடல் இயக்கமே துவண்டுவிடும். இவை தாமாக ஏற்படும் போதுதான் இப்படி ஏற்படும். அவை உண்மையான உணர்வுகளாக இருக்கும். இந்த உணர்வுகளை நாமே உருவாக்குமானால் அவற்றில் அத்தகைய பண்புகள் எவையும் இருக்காது. அனைத்து உணர்வுகளும் உணர்வுகளின் சாயலாகத்தான் இருக்குமே தவிர அவை உண்மையான உணர்வுகளாக இருக்காது. அனுபவ பகுதி, ஹாப்பனிங் பார்ட்டுக்கும் செயல் பகுதி, ஆக்ஷன் பார்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இவற்றுக்குள் ஏற்படும் பிரச்சனை என்ன? இவற்றை புரிந்து கொள்வதுதான் நாம் மனதை புரிந்து கொள்வதாகும். இவற்றை புரிந்து கொள்வதுதான் நம்மை புரிந்து கொள்வது ஆகும். நீங்கள் ஒரு மகானையோ அல்லது ஞானியையோ புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடியும். அவர்களுடைய கருத்துக்கள் பல இடத்தில் தெளிவாக இருக்காது.
பல இடத்தில் முரண்பாடாக அமைந்திருக்கும். மகான்களையும் மேதைகளையும் புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களையும் புரிந்து கொள்ள முடியாது, மகான்களையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை நீங்களே புரிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு எல்லாவித தீர்வும் கிடைத்துவிடும். உங்களை புரிந்து கொண்டு விட்டீர்களானால் அதன் பிறகுதான் மகான்கள் மற்றும் மேதைகளுடைய கருத்துக்கள் உங்களுடைய உதவிக்கு வரும். அனுபவ பகுதி ஹாப்பனிங் பாட்டும் வினைப்பகுதி ஆக்ஷன் பாட்டும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையாக உள்ளன? நம்முடைய மொத்த மனதில் அனுபவ பகுதி ஹாப்பனிங் பாட் 40% ஆக உள்ளது. செயல் பகுதி ஆக்ஷன் பாட் 60% ஆக உள்ளது. இதில் 40% நம்மை அறியாமல் நிகழும் அனுபவ பகுதி ஆகும், ஹாப்பனிங் பாட் ஆகும். இது நம்முடைய கட்டுப்பாடில் இல்லாதது, அதுவாக வந்தது. ஆனால் 60% பகுதி நமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. நம் மனதின் பிரதான பகுதியும் இதுதான். இது தாமாக ஏற்படும் விளைவு பகுதியை விட 20% கூடுதல் வலிமை உடையது. நாம சிந்தித்து நாம திட்டமிடுவதுதான் இந்த செயல் பகுதி, இந்த ஆக்ஷன் பார்ட், இந்த 60% பகுதி. நாம் எந்த அளவுக்கு இந்த 60% பகுதியை பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நமது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் அவன் தனது முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்துகின்றான், வெற்றி பெறுகின்றான். ஒரு தொழில் முனைவோரை எடுத்துக்கொண்டால் அவர் எந்த அளவுக்கு தனது தொழிலை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு சரியான தருணத்தை பயன்படுத்துகின்றாரோ அந்த அளவுக்கு வெற்றியை குவிக்கின்றார். இவை அனைத்தும் இந்த 60% பகுதியால் மட்டுமே சாத்தியமாகின்றது. இப்போது நமது பிரச்சனை என்ன? 40% ஆக வெளிப்படும் நமது உணர்வுகளும் அனுபவமும் தான், அதாவது ஹாப்பனிங் பார்ட், அதுதான் நமது பிரச்சனை. குறிப்பு: நம் மனதில் நிகழும் உணர்வுகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் அனுபவம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக அழைக்கப்படும் வேலை அனுபவம் அல்ல, அதாவது வேலையில் திறமை அல்ல. நமக்கு ஏற்படும் மகிழ்வான அனுபவங்களும் துயரமான அனுபவங்களும் நிகழுமிடம் இந்த 40% பகுதியே. நமது இன்ப துன்ப அனுபவங்கள் நிகழும் பகுதிதான் இந்த 40%. இந்த 40% பகுதியை நாம் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து விட்டால் நமது மொத்த வாழ்க்கையுமே வசந்த காலமாகிவிடும். நாம் வாழும் உலகமே சொர்க்க பூமியாகிவிடும். நாம் பயத்தை விரும்புவதில்லை, கோபத்தை விரும்புவதில்லை, துயரத்தை விரும்புவதில்லை. ஆனால் நமது விருப்பத்தை மீறி அவை யாவும் நமக்குள் ஏற்பட்டு விடுகின்றன. இவை ஏற்படும் பகுதிதான் இந்த 40% பகுதி. இந்த பகுதி நமது விருப்பத்தையோ நமது திட்டங்களையோ பொருட்படுத்துவதில்லை. நமது உணர்வுகள் அனைத்தும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் அதுதான் ஒரு தனி மனிதனின் வெற்றி, அதுதான் ஒரு தனி மனிதன் அடைய வேண்டிய உயர்வான நிலை, உன்னதமான நிலை. நமது உணர்வுகளால் அமைந்ததுதான் இந்த 40% பகுதி. இந்த 40% பகுதியை சரி செய்வதுதான் நமது தலையாய கடமை. எப்படி சரி செய்வது? திட்டமிடுவதும் செயல்படுவதும் 60% பகுதியைச் சேர்ந்தது. நாம முயன்று செயல்படக்கூடிய அனைத்தும் நிகழ்வது இந்த 60% பகுதியிலே ஆகும். நாம் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு வாழ்வின் அனைத்து வெற்றிகளை குவிப்பதும் இந்த 60% பகுதியின் உதவியினால் மட்டுமே. இந்த 60% பகுதிக்குரிய கடைசி சவால் இந்த 40% பகுதியை வெற்றி கொள்வதே, இந்த 40% பகுதியை நெறிப்படுத்துவதே. 40% பகுதியை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது? அதனை எவ்வாறு சீரமைப்பது? 40% பகுதியை விட 60% பகுதி 20% அதிக வலிவுடையதுதான். ஆனால் 60% பகுதியை பயன்படுத்தி 40% பகுதியை கட்டுப்படுத்த முடியுமா? கடலில் இரண்டு மீன்கள் இருந்தன. ஒன்று பெரிய மீன், அடுத்தது சின்ன மீன். இரண்டும் ஒன்றையொன்று விழுங்க முயன்றன. என்னை விழுங்கிக் கொள் என்று பெரிய மீன் சின்ன மீனிடம் கூறியது.
சின்ன மீன் பெரிய மீனை விழுங்க முயற்சி செய்தது. பெரிய மீனை விழுங்க சின்ன மீனால் முடியவில்லை. இப்போது சின்ன மீன் பெரிய மீனிடம் கூறியது, என்னை ஒழுங்கிக் கொள் என்று. பெரிய மீன் சின்ன மீனை சுலபமாக விழுங்கிவிட்டது. இப்படி 60% பகுதி 40% பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துவிட முடியுமா? பெரியதால் சிறியதை கட்டுப்படுத்திவிட முடியாதா? 40% பகுதியை சீரமைக்க முயன்று பார்த்த 60% பகுதி மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கின்றது. ஏன்? 40% பகுதிதான் அதிக வலிமையுடையதா? 60% பகுதியோடு ஒப்பிடும்போது இது 20% குறைவான சக்தியை கொண்டுள்ளது. பிறகு ஏன் இந்த 60% பகுதியால் இந்த 40% பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை? இந்த 60% பகுதி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த 60% பகுதி தான் நம்முடைய வாழ்வையே நடத்தி வருகிறது. உலகையே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஆற்றல் இந்த 60% பகுதிக்கு இருக்கிறது. எண்ணியதை எண்ணிய அங்கு சாதித்துவிடும் ஆற்றல் இந்த 60% பகுதிக்கு இருக்கிறது. நாமாக முயன்றது, நாமாக செயல்படும் பகுதி என்பதுதான் இந்த 60% பகுதி. இதுதான் நம்முடைய மொத்தமான மூலதனம். இதுதான் நம்முடைய மொத்தமான சொத்து. நாம் எதை செய்தாலும் எதனை சாதித்தாலும் இந்த 60% பகுதியை கொண்டே சாதிக்கிறோம். ஒரு சிறிய கதை. ஒரு நாட்டின் அரசவைக்கு முனிவர் ஒருவர் செல்கிறார். அந்த முனிவரை வரவேற்று உபரிசித்த மன்னன் தனது பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறான். சுவாமி, நான் மன்னாதி மன்னனாக இருக்கிறேன். எல்லா வசதிகளும் எனக்கு இருக்கின்றன. ஆனாலும் என் மனது எப்போதும் ஏதாவது ஒரு கவலையுடன் இருந்து வருகிறது. ஏதோ ஒரு துக்கம் எனக்குள் நிரந்தரமாக வசித்து வருகிறது. மனக்கவலைகளிலிருந்து விடுபடும் வழியை கூறுங்கள் சுவாமி என்று மன்னன் தனது கோரிக்கையை வைத்தான். முனிவர் அமைதியாக கூறினார், உனது கவலையை என்னிடம் கொடுத்துவிடு. கவலை என்னுடைய மனதில் அல்லவா சுவாமி இருக்கிறது? அதை எப்படி எடுத்து உங்களிடம் கொடுக்க முடியும்? சரி, என்னிடம் கொடுக்க வேண்டாம். உன்னுடைய கவலை உன்னுடைய மனதின் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதையாவது உனக்குள் பார். மன்னன் தனது மனதினிலே உற்று நோக்கினான். உள்ளே பார்த்தால் எதுவுமே காணப்படவில்லையே சுவாமி. நமக்கு துன்பம் கொடுத்து வந்த கவலை உண்மையிலே இருக்கிறதா அல்லது இல்லாத ஒன்றா? இந்த கதையின் மூலம் எதை நாம் புரிந்து கொள்கிறோம்? இது போன்ற இன்னொரு சம்பவம். அறிஞர் ஒருவரிடம் ஒருவர் தனது பிரச்சனையை கூறினார். எனக்கு மிக சுலபத்தில் கோபம் வந்துவிடுகிறது. அதை கட்டுப்படுத்துவதுதான் மிகவும் கடினமாக உள்ளது. எனது கோபத்தை நான் எவ்வாறு கட்டுப்படுத்தி வெற்றி கொள்வது? அறிஞர் அவரிடம் கூறினார், கோபத்தை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் கோபப்படுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது. மிகவும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தும் கஷ்டமான செயலை செய்யவே வேண்டாம். கோபப்படுவது சுலபமாக இருப்பதாக நீயே கூறிவிட்டாய். அதனால் சுலபமான வேலையை மட்டும் நான் உனக்கு கொடுக்கிறேன். காலையிலிருந்து மாலை வரையிலும் கோபத்துடன் இருந்து காட்டு. அறிஞர் கூறுவதன் பொருள் என்ன? காலையிலிருந்து மாலை வரையிலும் கோபத்துடன் இருக்க முடியுமா? உண்மையில் எந்த உணர்வுகளும் நமக்கு கட்டுப்பட்டவை அல்ல. நாமாக எந்த உணர்வையும் கொண்டு வர முடியாது. நாமாக எந்த உணர்வையும் அப்புறப்படுத்த முடியாது. இந்த 40% பகுதியை எப்படி சீரமைப்பது? அதனை சீரமைக்க நாம் என்னதான் செய்வது?
நாம் எதையுமே செய்ய தேவையில்லை. நாம் எதையுமே செய்யாவிட்டால் நமது பிரச்சனை எப்படி தீர்வடையும்? இந்த 40% பகுதி எப்படி சீராகும்? நமது உணர்வுகள் அனைத்தின் ஆயுளும் அரை வினாடிதான். எந்த உணர்வானாலும் அரை வினாடி நேரத்துக்கும் அதிகமாக நீடித்திருப்பது சாத்தியமில்லை. நமது உணர்வுகள் எப்படித்தான் செயல்படுகின்றன? நாம் ஒவ்வொருவரும் காலையில் படுக்கையிலிருந்து எழுகிறோம். நாம் நம்முடைய பலவிதமான பணிகளில் ஈடுபடுகிறோம். கடைசியில் மீண்டும் படுக்கைக்கே செல்கிறோம். படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் மீண்டும் படுக்கைக்கு செல்லும் வரை நமக்கு ஆயிரக்கணக்கான நினைவுகள் ஏற்படுகின்றன. ஆயிரக்கணக்கான உணர்வுகள் ஏற்படுகின்றன. நமக்கு ஏற்படும் உணர்வுகளும் நினைவுகளும் தாமாக நமக்கு ஏற்படுகின்றனவா அல்லது அவற்றை நாமாக உருவாக்கின்றோமா? நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் தாமாக ஏற்பட்டவையே. நமது உணர்வுகளும் நினைவுகளும் தாமாகவே ஏற்படுகின்றன. தாமாக ஏற்படும் நமது உணர்வுகளும் நினைவுகளும் எவ்வளவு நேரம் நீடித்திருக்கும்? நமக்கு ஏற்படும் உணர்வுகள் நல்ல உணர்வுகள் ஆயினும் சரி அல்லது மோசமான உணர்வுகள் ஆயினும் சரி, அவற்றின் ஆயுள் அரை வினாடியே. அந்த உணர்வுகளும் எந்த நினைவுகளும் நான் போக மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டு நிற்பதில்லை. நம் மனதின் இயல்பே இப்படித்தான். இயற்கையின் அமைப்பே இப்படித்தான். நாம் வானவேடிக்கையை பார்த்திருப்போம். ஒரு வானம் அல்லது வெடியானது ஒளியுடன் ஓசையுடனும் வெடித்து சிதறுகிறது. அத்துடன் அந்த வானம் முடிவடைகிறது. இப்படித்தான் நமக்கு ஏற்படும் உணர்வுகளும் நினைவுகளும் இயங்குகின்றன. ஒவ்வொரு கணந்தோறும் நமது உணர்வுகள் யாவும் ஒரு வெடிப்பாக தோன்றி வெடித்து மறைந்து விடுகின்றன. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு வெடிப்பே. நமக்கு ஏற்படும் அத்தனை அனுபவங்களும் ஒரு கனநேர வெடிப்பே ஆகும். அவை யாவும் கனநேரத்தில் தோன்றும் வெடிப்பாக அமைந்து கனநேரத்தில் மறைந்து விடுகிறது. நமது ஒவ்வொரு அனுபவத்தின் ஆயுளும் அரை வினாடியே. அத்துடன் அது முடிந்து போய்விடுகின்றது. வானம் வெடித்து சிதறிய பிறகு வானம் என்று எதுவும் அங்கே கிடையாது. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் வந்தவுடன் மறைந்து விடாமல் தொடர்ந்து இருப்பதைப் போல தோன்றுகிறதே, அது ஏன்? துன்பம் நீடித்திருப்பது போல் தோன்றுகின்றது. பயம் நீடித்திருப்பது போல் தோன்றுகின்றது. கோபம் நீடித்திருப்பது போல் தோன்றுகின்றது. இது எப்படி சாத்தியம்? நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் வெடித்து சிதறி மறைவதில்லையா? நமக்கு ஏற்படும் அனுபவங்களுக்கு காரணம் நம்முடைய மன இயல்பே. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன இயல்பு உள்ளது. ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் நமது மன இயல்புக்கேற்ற அனுபவம் தாமாக ஏற்படுகின்றது. நம்மை அறியாமல் ஏற்படுகின்றது. அது அனுபவமாக வெடித்து சிதறும் போதுதான் அது நமக்கு தெரிகிறது. அப்படி வெடித்து சிதறுவதுதான் நமது அனுபவம் ஆகிறது. நமக்கு ஏற்படும் அனுபவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியாமல் உருவாகி வெளிப்படுகின்றன. அது வெளித்து சிதறும் போதுதான் நமக்கு தெரிகிறது. நமது அனுபவம் ஆகிறது. நமக்கு இப்படி அனுபவம் வெடிப்பாக நிகழும் போது அங்கு அனுபவம் மட்டுமே உள்ளது. அந்நிலையில் நமது அனுபவம் 100% முழுமையானது. அந்த அனுபவத்தில் 40% 60% என்ற பிரிவினை கிடையாது. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் யாவும் நம்மை அறியாமல் தாமாக ஏற்படுகின்றன. அந்நிலையில்தான் அதன் ஆற்றல் 100% முழுமைத்தன்மையுடன் இருக்கிறது. அடுத்த கணத்தில் நாம் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு ஏற்பட்ட அனுபவமாக அடையாளம் கண்டு புரிந்து கொள்கிறோம். இப்படி நாம் நமது அனுபவத்தை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ளும் நிலையில்தான் நமது அனுபவம் உணர்வு பகுதி மற்றும் அறிவு பகுதி என இரண்டு பகுதி ஆகிவிடுகின்றது. அனுபவத்தை உணரும் பகுதி 40% ஆகவும் அதனை சீரமைக்க முயற்சும் அறிவு பகுதி 60% ஆகவும் உள்ளது. ஒரு மின்விசிறிக்கான சுவிட்சை போடுகிறோம். இப்போது மின்விசிறி மின் ஆற்றலை பயன்படுத்தி வேகமாக சுழல்கிறது.
இந்நிலையில் நாம் மின்விசிறிக்கான சுவிட்சை அணைத்து விடுகிறோம். அக்கணமே மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் மின்விசிறியின் சுழற்சி நிற்பதற்கு மேலும் சில கணங்கள் தேவைப்படுகின்றன. அப்படி சுழறும் விசிறியை அது நிற்கவில்லையோ என தவறாக புரிந்து கொண்டு மின்விசிறிக்கான சுவிட்சை மீண்டும் அழுத்தி விடுகிறோம். இதனால் மின்விசிறி மீண்டும் மின் இணைப்பு பெற்று மேலும் தொடர்ந்து சுழல ஆரம்பிக்கிறது. 100% சக்தியுடன் நிகழ்ந்த அந்த அனுபவத்தின் எச்சம்தான் 40% ஆக தோன்றுகிறது. உண்மையில் 40% என்பது ஓர் உயிருள்ள இயக்கம் அல்ல, 40% என்பது ஓர் உயிரற்ற இயக்கமே. ஆனால் அதை சீரமைக்க இந்த 60% பகுதி முயற்சிக்கும் போது உயிரற்ற 40%க்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறோம். மின்விசிறியை நிறுத்துவதாக நினைத்து மின்விசிறியை மீண்டும் போட வைத்து விடுகிறோம். உண்மையில் 40% என்பது ஒரு முடிந்து போன அனுபவமே. அது சம்பந்தமாக நாம் எதையுமே செய்ய தேவையில்லை. இடிமின்னலை பற்றி நமக்கு தெரியும். வானத்தில் மின்னல் வெட்டும் ஒரு ஃபிளாஷ்லைட்டை போல மின்னல் மறைந்து சில வினாடிகள் கழித்து காதை பிளக்கும் இடி ஓசை நமக்கு கேட்கும். இடி ஓசைக்குத்தான் நாம் பயந்து காதை பற்றி கொள்வோமே தவிர மின்னலுக்கு பயப்பட மாட்டோம். இடி ஓசை கேட்கும் போது அது நமது தலையில் விழுந்து விடுவதை போல் பயந்து விடுகிறோம். உண்மையில் இடி என்பது மின்னலுடன் முடிந்து போய்விடுகிறது. மின்னல் முடிந்து போன பிறகு நாம் கேட்கும் ஓசைக்கான இடி நமது தலையில் விழ சாத்தியமே இல்லை. மின்னலின் பின் விளைவாகத்தான் இடி ஓசை கேட்கிறது. இடி ஓசை கேட்கும் போது உண்மையில் இடி என்பது இல்லை. இன்னும் ஒரு உதாரணம். இரவில் நாம் வானத்தை பார்ப்போமாயில் எத்தனையோ நட்சத்திரங்கள் அங்கே மின்னிக் கொண்டிருக்கும். இது இன்ன நட்சத்திரம், அது இன்ன நட்சத்திரம் என்று நாம் அதற்கு பெயர் கொடுத்து அடையாளம் கண்டுகொள்கிறோம். இந்த நட்சத்திரங்களை விஞ்ஞானி பார்த்தால் வேறு கண்ணோட்டத்தோடு அவர் பார்ப்பார். அதாவது நட்சத்திரங்களிலிருந்து புறப்பட்ட ஒளி நம்மை வந்து சேர்ந்திட பல வருடங்கள் ஆகிவிடுகின்றன. நாம் நட்சத்திரங்களை பார்க்கும்போது உண்மையில் அவை அங்கே இருக்கின்றனவா என்பது கேள்விக்குரியதாகி விடுகின்றது. நட்சத்திரங்களை நாம் பார்க்கும்போது உண்மையில் அவை அங்கே கிடையாது. நம்முடைய அன்றாட செயல்களுக்கு தேவை நமது 60% பகுதியே. இதை உபயோகித்து திட்டமிட்டு நாம் நமது செயல்களை எல்லாம் செம்மையாக செய்து முடிக்கிறோம். நம்முடைய இந்த செயல்களுக்கு இந்த 40% பகுதி உதவுமா? நாம் மன அமைதியுடன் செயல்பட்டால் நாம் நமது செயல்களை நல்ல முறையில் செய்ய முடியும். நம் மனம் துக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தால் அது நமது செயல்களை பாதித்துவிடும். நாம் நமது வீட்டின் ஆளில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பைத்தியக்காரன் திடீரென நமது வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறான். அவனை பார்த்ததும் நமக்கு கோபம் ஏற்படுகிறது அல்லது பயம் ஏற்படுகிறது. நாம் கோபப்பட்டு அவனை திட்டி வெளியே அனுப்பிவிடுகிறோம். அவனை பார்த்து நாம் பயந்து போவோமானால் அவனை நம்மால் திட்டி அனுப்ப முடியாது. நமக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணமாக நாம் நமது பக்கத்து வீட்டரின் உதவியை நாடுகிறோம். அவர்களுடைய உதவின் மூலம் அவனை வெளியே அனுப்பிவிடுகிறோம். இந்த உணர்வுகள் வெளிப்படும் இடம்தான் இந்த 40% பகுதி. இந்த 40% பகுதியில் எந்த உணர்வுகளுமே ஏற்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம். என்னாகும்? அந்த பைத்தியத்தை பார்க்கையில் நமக்கு இப்படி கோபமும் ஏற்படவில்லை, பயமும் ஏற்படவில்லை என வைத்துக் கொள்வோம். என்னாகும்? அந்த பைத்தியக்காரனை நம்மால் நிர்வாகம் செய்ய முடியாது. அவன் நமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நம்மையே வெளியே அனுப்பி விடுவான். 40% பகுதிதான் நாம் செயல்படுவதற்காக உந்து சக்தியை நமக்கு தருகிறது.
அதனை பயன்படுத்தி கொண்டு நமது 60% பகுதி தனது செயலில் முன்னேற்றத்தை அடைய முடியும். தேவைப்படும் பட்சத்தில் நாம் இந்த 40% பகுதியை பயன்படுத்தி கொள்ளலாம். நமது தொழிலில் பிரச்சனை ஏற்படுகிறது, இதனால் நமது 40% பகுதியில் பதட்டம் ஏற்படுகிறது. இந்த பதட்டம் ஏற்படுவதால் தான் நமது பிரச்சனையை தீர்ந்திடும் தூண்டுதல் நமக்கு கிடைக்கிறது. பதட்டம் நமக்கு தேவையில்லாவிட்டாலும் அதனால் கிடைக்கும் தூண்டுதல் நமக்கு தேவை. 40% இன்பத்தை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது துன்பத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அதில் நமது செயல்பாட்டுக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி நாம் அந்த 40% பகுதியின் உணர்வுகளோடு உடன்பாடு கொள்ளவோ முரண்பாடு கொள்ளவோ தேவையில்லை. அதிலிருந்து கிடைக்கும் தூண்டுதலை எடுத்துக்கொள்வதற்கு மட்டுமே நமக்கு உரிமை உள்ளது. தேவைப்படாவிட்டால் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம். ஆனால் இந்த 40% பகுதியை சீரமைக்கும் வேலை மட்டும் இந்த 60%க்கு கிடையாது. இப்பொழுது ஒரு கதையை பார்ப்போம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு திடீரென ஒரு நாள் 2 கண்களும் குருடாகிவிட்டன. எந்த வைத்தியராலும் அவருடைய இழந்த பார்வையை மீட்க முடியவில்லை. கடைசியில் ஒரு முனிவர் ஒரு வழியை கூறினார். அந்த நாட்டின் வடபகுதியில் உள்ள மலையின் உச்சியில் அமிர்த சஞ்சீவி மூலிகை உள்ளது. அதை கொண்டு வந்து அரசரின் தலையில் வைத்தால் அவர் மீண்டும் பார்வையை பெற்றுவிடுவார். மலையடிவாரத்தில் கோவில் கொண்டிருக்கும் தேவதை வழிகாட்டினால் மட்டும்தான் அந்த மலை உச்சியை அடைந்து மூலிகையை கொண்டு வர முடியும். அரசருக்கு 3 அரசகுமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த அரசகுமாரன் மூலிகையை கொண்டு வர முயற்சிக்கிறான். தேவதையை பிரார்த்திக்கவும் தேவதை வழிகாட்ட முன் வருகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, இளவரசன் முன்னோக்கி செல்ல வேண்டும், அவனுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் தேவதை வழிகாட்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் இளவரசன் பின்னால் திரும்பி தேவதையை பார்க்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட இளவரசன் முன்னோக்கி நடக்கிறான். வழிகாட்டி கொண்டு அவனுக்கு பின்புறமாக தேவதை தொடர்ந்து வருகிறது. கொஞ்ச நேரத்திற்கு தேவதையிடமிருந்து எந்த சப்தமும் வரவில்லை. மேலே செல்லலாமா வேண்டாமா என்று இளவரசன் தயங்கி நிற்கிறான். இப்பொழுது தேவதை சிரிக்கிறது. எனது அழகை காண ஒவ்வொருவரும் தவமிருந்து வருகிறார்கள். பாவம், நீ இவ்வளவு அருகிலிருந்தும் முன்னால் என்னை பார்க்க முடியவில்லை. இப்படி கூறி அது அவனை மயக்கும் வகையில் சிரிக்கிறது. இளவரசன் ஆர்வ மிகுதியினால் அந்த தேவதையை திரும்பி பார்க்கிறான். அந்நிலையில் அவன் கற்சிலையாக மாறிவிடுகிறான். பின்னே திரும்பக்கூடாது என்ற நிபந்தனையை மீறியதால் அவன் இவ்வாறு தண்டிக்கப்படுகிறான். இதேபோன்று 2வது இளவரசனும் முயற்சி செய்கிறான். தேவதையின் மயக்கும் வார்த்தைகளை கேட்டும் அவன் பின்பக்கம் திரும்பவில்லை. இப்பொழுது தேவதை அவனை மிரட்டுகிறது. எனது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத உன்னை இந்த ஈட்டியால் குத்திக் கொள்வது தவறில்லை. இப்படி அந்த தேவதை மிரட்டியதும் இளவரசன் பயந்து போய் பின்னால் திரும்புகிறான். அந்நிலையில் 2வது இளவரசனும் பின்னால் திரும்பக்கூடாது என்ற நிபந்தனையை மீறி அவனும் கற்சிலையாக மாறிவிடுகிறான். 3வது இளவரசன் முயற்சி செய்கிறான். அவன் தேவதை கூறிய பாதையில் முன்னோக்கி செல்கிறான். தேவதையின் மயக்கும் வார்த்தைகளையும் மிரட்டல்களையும் அவன் கண்டுகொள்ளவில்லை. அவன் தன்னுடைய செயலில் மட்டுமே கவனமாக இருந்து மலை உச்சியை அடைகிறான். அமிர்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வருகிறான். அந்த மூலிகையின் உதவியுடன் தனது சகோதரர்களையும் தகப்பனாரையும் குணப்படுத்துகிறான். தேவதை தான் இந்த 40% பகுதி, இளவரசர்கள் தாம் 60% பகுதி.
40% காட்டும் வழிகாட்டல்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் 40% மீது நாம் எந்தவித ஈடுபாடும் காட்டக்கூடாது. 40% பகுதி என்பது அனுபவங்கள் ஏற்படும் பகுதி. 40%க்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது நமது அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குந்தோறும் நாம் நமது செயல்திறனை புறக்கணித்து விடுகிறோம். நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது இன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது அது துன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி, இப்படி நாம் அதனை புறக்கணிக்கும் நிலையில் நமது 60% இந்த 40% பகுதியிலிருந்து விடுதலை பெற்றுவிடுகிறது. 40% பகுதியும் 60% பகுதியிலிருந்து விடுதலை பெற்றுவிடுகிறது. அனுபவங்களை புறக்கணித்த மனது ஸ்போர்ட்டிவ் மைண்ட் ஆர் கிரியேட்டிவ் மைண்ட் ஆக மாறிவிடுகிறது. 40%ஐ புறக்கணித்த 60% ஸ்போர்ட்டிவ் மைண்டாக மாறிவிடுகிறது. இந்நிலையில் இந்த 40% ஆனது 60%க்கு உதவிக்கு வருகிறது. 40% ஆனது 60%ஐ பின்தொடர்ந்து உதவி செய்கிறது. 40% ஆனது குழந்தைத்தன்மையாக மாறிவிடுகிறது, இன்னோசன்ட் மைண்டாக மாறிவிடுகிறது. 60% ஓர் அறிஞனாக மாறிவிடுகிறது. குழந்தைத்தன்மையும் அறிவுடைமையும் சேர்ந்த ஒரு புதிய மனம் உருவாகிவிடுகின்றது. இந்த புதிய மனம்தான் செயல்திறம் மிக்க மனம். இதுதான் படைக்கும் ஆற்றல் மிக்க மனம். இந்த மனம் உங்களுடைய இருளையும் போக்கும், உலகத்தின் இருளையும் போக்கும்.